இரண்டாவது என்ன? அலிஸ்திர்ஜா, அலிஸ்திர்ஜா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுவது. இது ரொம்ப முக்கியமானது, சரியா? இதற்கு வந்து நம்ம மேல உள்ள அந்த வசனத்தையும் பார்த்துக்கணும். ஏன்னா அந்த வசனத்திலே அல்லாஹ் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்ங்கறத நமக்கு சொல்லி காட்டி விட்டான். அதே போன்று நூலாசிரியர் நமக்கு ஒரு அற்புதமான ஒரு துவாவை இங்கே நினைவுபடுத்துகிறார்கள். இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிவிட்டு, அல்லாஹும் அஜிர்னி ஃபி முஸீபத்தி வக்லிஃப் லி கைரம் மின்ஹா, யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில் எனக்கு நற்கூலியை தா, மேலும் அதைவிட சிறப்பான ஒரு சிறப்பான ஒரு பிரதிபலனை எனக்கு தா. அல்லாஹும் அஜிர்னி ஃபி முஸீபத்தி வக்லிஃப் லி கைரம் மின்ஹா, இறைவா, எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில் எனக்கு நற்கூலியை தா, மேலும் நான் இழந்ததை விட சிறந்த பிரதிபலனை எனக்கு தா என்று நாம் சொல்ல வேண்டும். இதுக்கு ஆதாரமா உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய ஒரு அற்புதமான ஒரு சம்பவத்தை நூலாசிரியர் இங்கே நினைவுபடுத்துகிறார்கள். உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி நான் கேட்டேன், என்ன? மா மின் முஸ்லிமின் துஸீபுஹு முஸீபத்துன் ஃபயகூலு மா அமரஹுல்லாஹ், எந்த ஒரு முஸ்லிமுக்கு சோதனை ஒன்று வந்து அல்லாஹ் அவருக்கு கட்டளையிட்டதை சொல்லுவாரோ? ஏன்னா அல்லாஹ் அதுல கட்டளையிடுறான். இறை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பொறுமையை கடைபிடிக்குமாறும், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லுமாறும் அல்லாஹ் என்ன செய்யறான், நமக்கு கட்டளையிடுகிறான். அதுதான் ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்றாங்க, மா அமரஹுல்லாஹ், அல்லாஹ் அவருக்கு கட்டளையிட்ட இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்பதை சொல்லி, அல்லாஹும் அஜுர்னி ஃபி முஸீபத்தி வஹ்லிஃப் லி கைரம் மின்ஹா என்று சொல்லுவாரோ? யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட இந்த சோதனையில் எனக்கு கூலியை தா, மேலும் நான் இழந்ததை விட சிறந்த ஒரு பின்னடைவை அல்லது பிரதிபலனை தா என்று ஒருவர் கேட்டால், இல்லா அஹ்லஃபல்லாஹு லஹு கைரம் மின்ஹா, அவர் இழந்ததை விட ஒரு சிறந்த ஒரு பிரதிபலனை அல்லாஹ் அவருக்கு தராமல் இருப்பதில்லை. உடனே இது சொல்றாங்க, இந்த சம்பவம் இது எப்படி பிராக்டிக்கலா அவங்க வாழ்க்கையில நடந்திருக்கு. காலத் ஃபலம்மா மாச்ச அபு சலமா, அபு சலமா இறந்த போது, யார் அவங்களுடைய கணவர் அபு சலமா இறந்த போது, குல்து, நான் சொன்னேன், ஐயுல் முஸ்லிமி நகைருமி நபி சலமா, அபு சலமாவை விட முஸ்லீம்களில் யார் சிறந்தவராக இருந்து விட முடியும்? ஏன்னா அவர் ஒரு சிறந்த சஹாபி, ஆரம்பத்தில் இஸ்லாத்தை ஏற்றவர், அவ்வளவு வைத்தின் ஹாஜரையிலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து அந்த ஆரம்ப கால அந்த ஹிஜ்ரத்தில் உள்ள அந்த சம்பவத்தில் உள்ளவர் அவர். ஆனாலும் சும்மா இன்னி குல்துஹா, இருந்தாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த துஆவை நான் மறக்காமல் சொன்னேன், ஃப அஹ்லஃபல்லாஹு லி ரசூலல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் எனக்கு யாரை பிரதிபலனாக கொடுத்தான், யாரை எனக்கு அல்லாஹ் பின்னாடி பரிசாக கொடுத்தான், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையே அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். அந்த சம்பவத்தை அவங்க நினைவு கூறாங்க. அர்சல இலைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹாத்திப் இப்னு அபி பல்தா யக்துபுனி லஹு, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்காக என்னை பெண் கேட்க ஹாத்திப் இப்னு அபு பல்தா என்கிற அந்த நபி தோழரை அனுப்பி வைத்தார்கள். அப்போ நான் அவங்ககிட்ட சொன்னேன், எனக்கு ஒரு மகள் இருக்கிறாங்க, அதே போன்று நான் கொஞ்சம் முன்கோபக்காரியாக இருக்கிறேன், கையூறு, கொஞ்சம் நான் எதற்கெடுத்தாலும் ரோஷப்படக்கூடிய அந்த ஒரு குணமும் என்னிடத்தில் இருக்கிறது. ஏன்னா அல்லாஹ்வுடைய தூதர் இல்லையா, அவங்ககிட்ட என்னால் எப்படி சமாளிக்க முடியும், எப்படி அவங்ககிட்ட நான் வந்து நற்பெயர் எடுக்க முடியும் அப்படிங்கிற அச்சத்தில் சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த உம்மு சலமா ரதியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு நற்செய்தி சொல்கிறாங்க, அம்மா இப்னத்துஹா ஃபதுல்லாஹ் அன் யுக்னியஹா அன்ஹா, அவளுடைய மகளை பொறுத்த வரைக்கும் அந்த மகளுக்குண்டான சிறப்புகளை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தருவான் என்பதை நான் அல்லாஹ்விடத்திலே துவா செய்வோம். மேலும் அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய அந்த முன்கோபம் என்கிற அந்த குணம் அவர்களை விட்டு போவதற்கு நான் என்ன செய்கிறேன், அல்லாஹ்விடத்திலே துவா செய்கிறேன் என்று சொல்லி அங்கே மாஷா அல்லாஹ் இருவரும் என்ன செய்கிறாங்க, திருமணம் பண்ணுறாங்க.